சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை. அறம் செய்வோம். இந்த அறம் செய்வோம்ல தனி மனிதனுடைய முன்னேற்றமா சமுதாயத்துடைய வளர்ச்சியா பாக்குறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் நான் பகிர்ந்துக்கணும். கடலினுடைய பரப்பை விட 2000 அடிகளுக்கு மேல ஆஹா ஆஹா அப்படின்னு பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மலையை பார்த்து பிரமிச்சு திரும்பும் பொழுது மலை அளவே விண்முட்ட ஒரு கல்வி ஸ்தாபனம் நிற்கும் அப்படின்னா 25,000 குழந்தைகளை வச்சுட்டு பெண் குழந்தைங்களை வைத்துட்டு பெண்களுக்கும் ஆண்களை போல் சம உரிமையாக கல்வி கொடுப்போம் அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு இடம் அடுத்த மலை உங்களுடைய கல்வி ஸ்தாபனம். விவேகானந்த கல்வி ஸ்தாபனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நெடுந்தோம். மறுபடியும் தனிநபருடையது. துருப்பிடித்து தெய்வதை விட உழைத்து தெய்வது சாலச் சிறந்தது. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று கணக்கு போட்டுக்கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். இது நம்ம விவேகானந்தர் தான் சொல்லியிருக்காரு. கல்விங்கிறது நம்ம படிச்சு வாங்குற பட்டம் மட்டும் கிடையாது. எதிர்காலத்தில் வரப்போற பிரச்சனைகளை என்னால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மன உறுதி எது கொடுக்குதோ அதுதான் கல்வி. அது அதிகமா அனுபவ கல்வியிலிருந்து தான் கிடைக்கும். அனுபவ கல்விக்கு ஒரு சிறு கதை சொல்றேன். சத்ரபதி சிவாஜி மன்னன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முறை மலை மேல இருக்க கோட்டையை பிடிக்கிறதுக்காக போர் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. பலமுறை தோத்துட்டாரு. சோர்ந்து போய் ஒரு சத்திரத்துல உட்காந்து மேல பாக்குறாரு. ஒரு சிலந்தி வலை கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வலைய உமிழ்நீரை ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுல வைக்கிறக்காக அது ரொம்ப முயற்சி பண்ணுது. கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ஆனா விடாமுயற்சியில கடைசியில வச்சிருது. இதை பார்த்தோன்னே அவருக்கு தோணுது, விடாமுயற்சி என்னைக்கு ரொம்ப முக்கியம், நம்ம மறுபடியும் மறுபடியும் போர் எடுத்தா ஜெயிச்சிருவோம் நினைச்சிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பசிக்குதுன்னு சொல்லி ஒரு குடிசைக்கு போறாரு. அங்க ஒரு பாட்டி களி கொடுக்குறாங்க. அதை வாங்கி கையில வச்சுட்டு நேரா நடுவுல கைய வைக்கிறாரு, சுட்டுருது. உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, என்னப்பா நீ அறிவு கட்ட சிவாஜி மன்னன் மாதிரி நடந்துக்கிற, சைட்ல பிச்சுக்கோப்பா, அப்பதான் அந்த வெப்பம் எல்லாம் வெளியே போகும், அப்புறம் நீ நடுவுல இருந்து பிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மன்னனுக்கு புரியுது, விடாமுயற்சி மட்டும் பத்தாது, நம்ம அந்த கோட்டைக்கு வெளியே இருக்க எல்லாத்தையும் அழிச்சாதான் அந்த கோட்டையவே பிடிக்க முடியும்னு. கடைசியில அதே மாதிரி போர் எடுக்கிறாரு, கோட்டையும் பிடிச்சிட்டாரு. அந்த பாட்டிக்கு இருந்த அனுபவ கல்வி எந்த பட்டப்படிப்பும் கொடுக்கல. வாழ்க்கையில அனுபவ கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறானே, எங்கள் அப்பா எப்போவுமே வேலை முடிஞ்சு வரும்போது வசூலுக்கு போயிட்டு வந்தாருனா ரொம்ப சோகமாக இருப்பார். அப்போ நான் கேட்பேன், அப்பா ஏப்பா சோகமாக இருக்கீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்பேன். சொல்லுவார், இந்த மாதிரி வசூல் போயிட்டு வந்தேன்டா, ரொம்ப நேரமாக நின்று வாங்கிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லுவார். நான் இருந்துட்டு கேட்பேன், ஏப்பா நின்று நின்று வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் கொடுத்த பொருளுக்கு தானேப்பா காசு வாங்கிட்டு வரீங்க, இதுக்கேப்பா நின்று வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், அப்பா உங்கள் கஷ்டம் தீரணும்னா நான் என்னப்பா ஆகணும் அப்படிம்பேன். வருமான வரித்துறையில் ஒரு அதிகாரி ஆயிருமா, என் கஷ்டம்லாம் தீந்துருவோம் அப்படின்னு சொல்லுவார். நான் உடனே சொல்லுவேன், அவ்வளோதானப்பா, இந்த டிகிரி முடிச்சுட்டு அது அடுத்த வேலையை நமக்கு அதுதான்ப்பா, ரெண்டு பேரும் சேரோம் செய்கிறோம் அதுதான் முடிக்கிறோம் அப்படிம்பேன். உடனே எங்கள் அண்ணன் பக்கத்தில் உட்காந்து சிரிப்பான், செஞ்சிருவாங்க இவங்க வந்துருவாங்க, ஆமாம் ஆமாம் அதிகாரி ஆயிடுவாங்கன்னு. எங்கள் அண்ணனுக்கு தெரியாது போல ரோகிணி ஐஏஎஸ் அவர்கள் அவங்க அப்பா ஆசைப்பட்டாருன்றக்காகவே கலெக்டர் ஆகி காட்டிட்டாங்கன்றது இன்றைக்கி எங்கள் அண்ணன் தெரிஞ்சுக்குவான் நல்லா. எங்களோட பூர்வீகம் வந்து விருதுநகர். அங்கே செல்லமா கல்வி மாவட்டம் தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, கற்க கசர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக,
கத்துக்கணும், தப்பு இல்லாம கத்துக்கணும், அதை வாழ்க்கையில பிற்காலத்துல பயன்படுத்தணும். ஆனா அங்க இருக்கவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அங்க இருக்க எல்லா குழந்தைகளுமே பாடத்தை கத்துக்குவாங்க, அதை அன்னன்னைக்கு லைஃப்லயே பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அங்க மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் கணக்குல மில்லு வேலைக்கு போறவங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில நேரமா எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஒண்ணு அப்பா இருந்தா அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருந்தா அப்பா இருக்க மாட்டாங்க. நாலாம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த குழந்தைங்களுக்கு அம்மா சமையல் செஞ்சு வச்சுட்டு போவாங்க. அஞ்சாம் கிளாஸ்க்கு மேல அந்த குழந்தைங்க தான் சமையல் செஞ்சு அம்மா அப்பாக்கே கொடுப்பாங்க. ஒவ்வொரு துறையிலையுமே ஒருத்தவங்க தனிச்சு விளங்கணும்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க தரமா வளர்ந்துருக்கணும். அப்படி கல்வியை தான் வாழ்க்கையில பயன்படுத்தி பயன்படுத்தி வளர்ந்ததுனால தான் அந்த மாவட்டமே இன்னைக்கு கல்வி மாவட்டம் அனைவராலும் சொல்லப்படுது. பெண் கல்விங்கிறது அவளோட சுய உரிமை. அது கிடைக்கும் போது தன்னோட அறிவை வளர்த்துக்கிறா, அது அதன் மூலமா ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யும் போது அது சமூகத்துக்கு போகுது. அப்போ சமூகம் சொல்லலாம் பெண் கல்வியே என்னோட சமூகத்துக்காக தான் பயன்படுதுன்னு. அது உண்மை இல்லை. நான் படித்தா, நான் சிந்திச்சு, நான் ஏதாவது செஞ்சேன்னா தான் அது சமூகத்துக்கு. நான் புதுசாக ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னா அது என் அறிவிலிருந்து வந்தது, அது எந்த சமூக அறிவும் எனக்கு கொடுக்கலையே. நாம்னு சொல்லிக்கிட்டு வாயை மூடி சமூகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நான்னு சொல்லி முன் வந்து நம்மளோட கருத்தை சொன்னோம்னா சமூகம் நம்ம பின்னாடி வரும். இடைவேளைக்கு அப்புறம் திரும்ப நம்மளுடைய இந்த விவாதத்துல கலந்து கொள்வதற்காக வருகிறோம். வாங்க மறுபடியும் பேசலாம். நாம் உடனடியாக அவங்களுடைய வாக்குவாதம் என்னன்னு கேட்டுட்டு அதற்கப்புறம் இதை பற்றின தீர்ப்புக்குள்ளே வருவோம். பூமிக்கு வழி தேடி கலைமகள் வந்தபோது தன்னோட வீணை விட்டுட்டு போனாங்களாம். ஏன்னா நான் மீண்டும் வருவேன், வீணைக்காக மட்டுமல்ல பெண் கல்வி 100% சமுதாய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விட்ட நாளை கொண்டாடுன்னு சொன்னாங்களாம். அவ்வாறு சொல்லி சென்ற அவளுக்கு அழைப்பிதழை அனுப்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. பெண் கல்வியும் 100% சமுதாயத்தை முன்னேற்றினா இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். கல்வியுள்ளோர் கண்ணுள்ளார் எனலாம், கல்வி இல்லாதவர் கண் புண்ணென்று பண்ணலாம். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் கடமை, கல்வி கற்பதுவே நம் முதற்கடமை. ஆமாங்க, இன்னைக்கு கல்வி இல்லைனா பெண்கள் பெண்களாவே மதிக்கப்படுறது இல்லை. ஆணாய் பிறந்தால் அருமை, பெண்ணாய் பிறந்தால் சிறுமை. 5 பெண் பிறந்தா அரசனும் ஆண்டியாவான் அப்படின்னலாம் சொன்ன பெற்றோர்கள் இன்னைக்கு உச்சிதனை நுகர்ந்தால் கர்ப்பம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடின்னு தன்னோட பெண் பிள்ளைய நினைச்சு பெருமைப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு நிலையில சமூகத்துல பெண்கள் தானும் உயர்ந்துட்டு சமுதாயத்தையும் உயர்த்திட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். உண்மையை தீர்மானிக்க முடிஞ்சவங்களுக்கு தெரியும், குழந்தையோட பசியை தீக்கிறதுல தாய்ப்பாலோட ருசிய இந்த மாட்டுப்பாலாலையும் ஈடுகட்ட முடியாதுங்கிறது. அது மாதிரி என்னதான் என் பொண்ணு படிச்சா மட்டும் போதும், சமூக சேவையெல்லாம் செய்ய தேவையில்லைன்னு சொன்னாலும் ஒரு பெண்ணோட கல்விங்கிறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ சமுதாயத்தை உயர்நிலைக்கு கொண்டு சென்றுட்டு தாங்க இருக்கு. என்னைக்கு ஒரு குடும்பத்துல அம்மா தன்னோட பெண் பிள்ளைய பார்த்து வெளியே போற பார்த்து போயிட்டு வாமான்னு சொல்றதோட தன்னோட ஆண் பிள்ளையும் பார்த்து வெளியே போற பார்த்து நடந்துக்கோடான்னு சொல்றாங்களோ, அன்னைக்கே பெண்களுக்கு மட்டுமே உரித்தான ஒதுக்கப்படுதல் என்பது ஒதுக்கி வைக்கப்பட்டு சமுதாய வளர்ச்சியோட மையப்புள்ளியா பெண்கள் பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறது தானே நிதர்சனமான உண்மையா இருக்க முடியும். இன்னைக்கு பெண் கல்வினால தனி மனிதன் மட்டும்தான் வளர்ச்சி அடையிறான்னு பேசுறவங்க எல்லாருமே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு கூண்டுக்குள்ள இருக்க கிளி மாதிரி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது சாத்தியம் இல்லைங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். புறா வளர்த்துற ஒருத்தர் அந்த புறாக்கள் கிட்ட சொன்னாராம், நான் சொல்ற வசனத்தை மட்டும் நீ சொல்லிக்கிட்டே இரு, எந்த வேடன் கிட்டையும் மாட்ட மாட்டேன்னு. அது என்ன வசனம்னா, வேடன் வருவான், வலையை விரிப்பான், சிக்கி கொள்ள மாட்டோம் அப்படிங்கறதுதான். புறாக்களும் அசாத்தியமான தைரியத்தோட அதை சொல்லிக்கிட்டே இருக்குங்க, வேடனும் வரான். அது வரைக்கும் உறக்க சொன்ன புறாக்கள் வேடனை பார்த்தது பயந்து போய் குரல் மங்கி போய் சொன்னிச்சுங்க, வேடன் வருவான், வலையை விரிப்பான், சிக்கி கொள்ள மாட்டோன்னு. அந்த குரலை வச்சு யூகிச்ச வேடன் அந்த புறாக்களை சிறப்பிடிச்சிட்டு போயிடுறான். அந்த மாதிரி தனி மனித மட்டும்தான் வளர்ச்சி அடையிறான்னு சொல்றவங்க எல்லாருமே ஒரு நாள் சமுதாயத்தை நோக்கி வந்துதாங்க ஆகணும். ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையோட முற்றுப்பிள்ளையா இருக்கிறது சமுதாயம் தாங்க. அப்படி நீங்கள் வெளிவரும் பொழுது உங்களைய பாதுகாக்கிறது சமுதாயத்தில் பெண் கல்வினால நாங்கள் ஏற்படுத்தி வச்ச வளர்ச்சியை தாங்க இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு பெண் கல்விங்கிறது தன்னை மட்டுமே உயர்த்திக்கிறது இல்லை, சமுதாயத்தையே உயர்த்திட்டு தான் இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
நம்ம என்ன சொன்னாலும் இந்த 14 பெண்களும் இங்கே நின்று கால்கள் தளர்ந்து போன நிமிடம் இருக்குது, நாக்கு வறண்டு போன நிமிடம் இருக்குது, ஏன் சில சமயம் சொல்ல வந்த செய்தி மறந்து போன நிமிடங்கள் கூட இருக்குது. உட்காந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு அது எவ்வளோ புரியும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் சும்மா ஒரு அழகான ஒரு வசனமாக சொல்லுவோம், அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு. இங்கே தான் இந்த குழந்தைங்க நிற்கிறாங்க. உடல் உருவத்தில் நிற்கிறதையே நான் சொல்லலை, உணர்வுகளாலேயும் வார்த்தைகளாலேயும் நிற்கிறாங்க. இந்த தீர்வை நோக்கி நாம் நகர்றதுக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய நன்றி உங்களுடைய அவை நாகரிகத்திற்கு, மிகப்பெரிய நன்றி. காழ்ப்போ கசப்போ வன்மமோ எதுவுமே இல்லை. வார்த்தைகளில் மென்மை இருக்குது, வார்த்தைகளில் உறுதி இருக்குது, வார்த்தைகளில் தீர்க்கமான தரிசனங்கள் இருக்குது, வார்த்தைகளில் நேர்மை இருக்குது, துணிச்சல் இருக்குது. அறம் செய்வோம் அப்படிங்கிற அந்த பாடலில் என்னெல்லாம் வார்த்தைகள் வந்ததோ, என்னெல்லாம் வரிகள் சொன்னதோ, அது அத்தனையும் இந்த 14 பேர்கிட்டையும் இருக்குது. வெல்கம் பேக் டு தி ப்ரோக்ராம் ஒன்ஸ் அகெயின். போடுற விதை ஒரு விதையாக இருக்கும். இதுவரைக்கும் மண்ணை தோண்டி நீங்கள் போட்ட எந்த ஒரு விதை மீண்டும் ஒரு விதையாக முளைச்சு மேலே வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒத்த விதையை போடுறோம், 10 அதிலிருந்து வெளியில் வரும். ஒத்தொத்த நாத்தாக வச்சுட்டு போவோம். ஒவ்வொரு நாத்தும் பால் பிடிச்சி கதிர் பிடிச்சி மேலே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்னும் 100 நாற்றுகளுக்கான விதைகள் இருக்கும். ரெண்டு பேரும் சொன்ன ஒரு விஷயம், போராட்டம் இல்லாமல் புரட்சி இல்லாமல் கண்டிப்பாக பெண் கல்வி என்று சொல்வது சமுதாயம் கொடுத்த வெறும் கையில் கொடுத்த ஒரு கடனாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. கொடுத்தது கொடை தான், திருப்பி அதற்கு எப்படியாவது திருப்பி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து நிற்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப சாதாரணமான சின்ன ஒரு கதை இருக்குது. எனக்கு வெயிலே வேண்டாம், எனக்கு மழையே வேண்டாம், அளவுக்கு அதிகமான மழையினால் பயிர்கள் எல்லாமே அழுகி போயிடுது, அளவுக்கு அதிகமான வெயில் வந்தது அப்படின்னா பாறை மாதிரி வயல் வறண்டு போயிடுது, இது இல்லவே இது வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவனோட ஒரு சாதாரண விவசாயி ஒரு சண்டைக்கு போகும்போது ஆண்டவனுக்கு சிரிப்பு வருது. ஓ அப்படியா, சரி நீ ஏன் இனிமேல் நிலத்தை பார்த்துக்கோ, ஆனால் ஒன்று, மொத்த நிலத்தையும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னால் சின்னதாக ஒரு உள்ளங்கை அளவு ஒரு நிலத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், அந்த நிலத்தில் நீ எப்போ தேவையோ அப்போ கூப்பிடு, அந்த அளவுக்கு வெயில் வரும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு சொல்லு, அந்த அளவுக்கு மழை பெய்யும், எவ்வளவு கேட்குறியோ அந்த அளவுக்கு காற்றடிக்கும், என்ன தேவையோ அதுக்கு மேலே ஒன்றுமே வராது, நீ சொன்னால் வருவோம் இல்லைன்னா இல்லை, பூச்சிகள் வேண்டாம் பூச்சிகள் வேண்டாம், எலிகள் வேண்டாம் பாம்புகள் வேண்டாம், தவளைகள் வேண்டாம் வயலில் எலிகள் வேண்டாம் பாம்புகள் வேண்டாம் தவளைகள் வேண்டாம், நீ என்ன சொல்கிறியோ அது மட்டும், 6 மாதம் அவகாசம் கொடுக்குறேன், என்ன பயிர் வேணாலும் நீ போடு, நீ என்ன கேட்குறியோ அது மட்டும்தான். ஆனால் உன்னால் அதில் வெற்றி அடைய முடியுமே ஆனால் கண்டிப்பாக எல்லா விவசாயத்திற்கும் நீ தான் பொறுப்புன்னு கொடுத்துறேன். விவசாயிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இப்போ வாய்ப்பு கிடைச்ச அடுத்த நிமிஷம் அவ்வளோவே தான், ஒரு வயல் கிடைச்சாச்சு, இந்த வயலில் இவர் தான் பயிரிட போகிறார். பயிரிட்டாச்சு, சொன்ன அளவுக்கு வெயில் வரும், சொன்ன அளவுக்கு மழை பெய்யும், சொன்ன அளவுக்கு காற்றடிக்கும், இனிமே வரக்கூடாதுன்னா மழை வராது, இனிமே வெயில் அடிக்காதுன்னே அடிக்காது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த எதிர்த்த வயல்களில் எல்லா பாதிப்புகளும் இருக்கும். பெருமழை வந்து செடிகளெல்லாம் அழுகி போனதும் உண்டு, வெயில் காஞ்சு பாலம் பாலமாக தரையெல்லாம் விலகி போனதும் உண்டு. ஆனால் நம்மளுடைய இந்த விவசாயியுடைய இந்த பரிசோதனைக்காக வைத்திருக்கக்கூடிய வயலில் மட்டும் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சரி, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, பூச்சி போட்டு அண்டக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆண்ட வந்த பக்கமாக கூட பூச்சிகள் அனுப்பல, ஆனால் பக்கத்தில் இருக்க வயலில் பூச்சிகள் வந்தது, நோய் வாய்ப்பட்டது, பாதி செடிகள் காணாமல் போச்சு, நம்மளுடைய வயலில் எதுவுமே ஆகலை. 5 மாதம் ஆச்சு, பால் பிடிச்சி பசுமையாக எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய தானியங்கள், சந்தோஷம் தாங்க முடியாமல் விவசாயி நினைச்சாரு, ஆச்சு அடுத்த வயலை பார்த்தா பாதி செடிகள் காணவே காணும், அவங்களும் அறுவடை செய்ய போகிறாங்க, நானும் அறுவடை செய்ய போகிறேன். ஒரு சாதாரண விவசாயியாக சந்தோஷமாக போய் வயலில் கதிர் கதிராக பசுமையாக நிற்கக்கூடிய அந்த கதிர்களை ஒன்றை உடச்சி உள்ளங்கையில் மெதுவாக தேய்ச்சி பார்க்குறாரு. தேய்ச்சி பார்த்தா சாதாரணமான விவசாயிகளுக்கு தெரியும், நல்ல கதிர் முத்தி இருந்து கைகளை வச்சு தேய்க்கும் போது அது மேலே இருக்கக்கூடிய சாவின்னு சொல்லக்கூடிய மேல் துகள் விலகி போக உள்ளங்கையில் பால் பிடிச்ச அந்த விதைகள் இருக்கும். இவர் ஒரே ஒரு கதிரை தேய்ச்சி பார்த்து ஊதுறாரு, எல்லாம் கையிலேருந்து பறந்து போயிடுது. சரி, 1 ஏக்கராவுக்கு நம்ம விதை விதைச்சிருக்கோம், ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி போகிறது சகஜம் தானே, எல்லாமேவா பால் பிடிச்சி நிற்கும். அடுத்ததை கொய்து பார்க்குறாரு, அடுத்த கதிரை கொய்து பார்க்குறாரு, பார்த்து பார்த்து வரும்போது பாதி வரிகள் காணாமல் போயிடுச்சு, மனதுக்குள்ளே திடீர்னு ஒரு பயம் வருது. ஒருவேளை கேட்டதெல்லாம் கொடுத்து ஆண்டவன் ஏமாத்திட்டானோ தெரியலையே, கூப்பிடு இறைவனை, இறைவன் இதோ வந்துட்டேன், வந்து பக்கத்தில் நிற்கும்போது சொல்கிறார், இது என்ன, ஒரு கதிரிலையும் பாலே பிடிக்கலை, எல்லாம் சாதாரணமாக சாவியாக இருக்குது,
ஆண்டவன் சொல்கிறார், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நீ கேட்டளவு வெயில் கொடுத்தேன், கேட்டளவு மழை கொடுத்தேன், காற்றேவான வந்தே நிறுத்து, நான் நிறுத்திட்டேன், உனக்கு மீறி நான் ஒன்றுமே பண்ணலை, நோய் கூட தாக்கலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல் பாரு, எல்லா நோயும் தாக்கி எல்லாமே பாதி பயிர்கள் காணாமல் போன மாதிரி இருக்குது. நீ என்ன கேட்டியோ அது மட்டும் கொடுத்தேன். சரி, பக்கத்து வயலில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய செடியாக இருக்கலாம், எலிகளும் பல்லிகளும் வந்திருக்கக்கூடிய செடியாக இருக்கலாம், காற்று வீசி கதிர்கள் போன செடியாக இருக்கலாம், ஏதோ ஒரு கதிரை எடுத்து பார்க்கலான்னு கையில் ஒரே ஒரு கதிரை எடுத்து கடவுள் பக்கத்தில் வந்து நின்று நம்மளுடைய இந்த விவசாயி தேய்ச்சி பார்க்குறார். அத்தனையும் பால் பிடிச்சி கையில் மணி மணியாக நிற்குது. கோபம் தாங்க முடியல விவசாயிக்கு. இது என்ன அநியாயம் அப்படின்னு கேட்டபோது இறைவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னதான், ஆமாம், ஒவ்வொரு முறையும் கடுமையான வெயில் வரும்பொழுது இந்த செடிக்கு தெரியும், நீ மேலே பார்க்கக்கூடியது இதனுடைய இலையை மட்டும்தானே பார்க்குற, கீழே இருக்கக்கூடிய வேருக்கு தெரியும், இருட்டுக்குள்ளே மோதி 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 தேடி தேடி போய் தண்ணீர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மறுபடியும் வேர் ஓடும்போது செடி இன்னும் உறுதியாக நிற்கும், போராட்டத்தினால் அந்த செடி இன்னும் வலுவடையும். பெருமழை வருதா, மிகையாக இருக்கும் பொழுதுதான் குறைவாக பயன்படுத்தணும்னு அந்த செடிக்கு தெரியும், மிகையாக தண்ணீரை உறிஞ்சினா அழுகி போனோம்னு தெரியும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும், அதிகமாக காத்தடிக்குதா அப்படியே கழண்டு போயிடாமல் பூமியோடு இறுக்கி பிடிச்சிக்கும். போராட்டங்கள் வர 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 செடி இன்னும் உறுதியடையும், செடியில் வரக்கூடிய அதனுடைய கதிர் இன்னும் அழுத்தமாக பால் பிடிக்கும். வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய போராட்டம், வாழ்க்கையை நடத்தி போகும் பொழுது ஒவ்வொரு போராட்டமும் முடிஞ்சு ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்ளும் இன்னும் உரமேறுவாய், இன்னும் உன் மனதில் தைரியம் வரும், இன்னும் அச்சங்களை எதிர்க்க உன்னால் முடியும் அப்படின்னு விவசாயி கிட்ட சொன்னதை திருப்பி கொண்டு வந்து மேடைக்குள்ள வைக்கிறோம். பெரிய சூறைக்காற்று வீசும் போதும் சுனாமி அடிக்கும் போதும் விழக்கூடிய வளர்ச்சி அல்ல பெண் கல்வி கொடுக்கக்கூடிய வளர்ச்சி. புயல் காற்றும் சூறைக்காற்றும் யார ஒன்றும் செய்யாது தெரியுமா? சூறைக்காற்றுகளும் புயல் காற்றுகளும் நட்சத்திரங்களை ஒன்றும் செய்யாது. பெண் கல்வி உங்களை நட்சத்திரம் அளவுக்கு கொண்டு போய் வச்சாச்சு அப்படின்னு சொன்னால், ஒத்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பத்து நட்சத்திரங்கள் ஒன்றாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்திலும் உங்களால் கீழே விழ முடியாது. சரி, இதை கையில் எடுத்துக்கிட்டோம், பெண் கல்வி கிடைச்சாச்சு அப்படிங்கும்பொழுது இன்னொரு சின்ன விண்ணப்பம், அறம் சார்ந்த பெண் கல்வியாக இருக்கும் பொழுது சில அர்த்தங்கள் உங்களுக்கு புறப்படும். என்ன புலப்படும் தெரியுமா? பார்க்கறதுக்கு அசப்பில் ஒரு சின்ன ஜாடை, உங்களுடைய நம்பிக்கை, நான் தான் என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை. ஆனால் இடையில ஒரு சின்ன விபரீதமான ஒரு கோடு வரும், உங்களுடைய நம்பிக்கைக்கும் உங்களுடைய கர்வத்துக்கும் உள்ள சின்ன வித்தியாசம். பெண் கல்வி அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். பெண் கல்வி சுய கௌரவத்தை கொடுக்கறது மட்டும் அல்ல, சுய தரிசனத்தை கொடுக்கும். கல்வி கிடைச்ச ஒரு பெண் அவகிட்ட ஒரு சின்ன வேலையை கொண்டு போய் நீங்கள் கொடுக்கும்பொழுது அவள் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும் தெரியுமா? இந்த வேலை உனக்கு சரியுமா, நீ செய்வியான்னு கேட்டால் என்னால் முடியும் அது மட்டும்தான் சொல்லுவாங்க. என்னால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொன்னால் கர்வத்துக்குள்ளே போயிடும். என்னால் மட்டுமே முடியும்னு சொல்லாமல் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம், என்னாலேயே முடியும் என்றால் நம்மால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு அடுத்த வரியையும் சேர்த்துக்குவோம். கல்வி அப்படிங்கிறது ஏதோ நம்ம பாடம் படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரி போய் படிக்கிற கல்வி மட்டுமே இல்லை, கல்விங்கிறது எல்லாத்தையுமே சார்ந்து இருக்குது. நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி ஒரு டீம் ஸ்பிரிட்டாக இருக்கிறோம், எந்த மாதிரி எந்த ஒரு மேட்டரையும் தன்னைத்தானே ஹேண்டில் பண்ணிக்கிறோம், மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இந்த மாதிரி கல்வியில் பல விஷயங்கள் இருக்குது. இதில் எந்த கல்வியை எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் அந்த கல்வியில் சிறந்து விளங்குவாங்கங்கிறதுல ரெண்டு கருத்தே இல்லை. எந்த ஃபீல்டை எடுத்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பெண்கள் இருக்கிறது இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இல்லை, எப்போவோ கூட சொல்லுவாங்க, ஒரு ஆண் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதையே கிண்டலாகவும் சொல்கிறது உண்டு. ஒரு பெண் வந்து பின்னாடி இருக்கலை, அந்த பெண் தன் சக்ஸஸ்ஃபுல் ஆனை சூஸ் பண்ணுறா, அந்தளவு அவளுக்கு புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்வியில் சிறந்து விளங்குகிற ஒரு பெண், எல்லா ஃபீல்டுலேயுமே சிறந்து விளங்குகிற ஒரு பெண், எப்படி இது சாத்தியம் நம்ம பார்க்கும்போது அவங்கக்கிட்ட அவங்க ஆள் மனசு இன்னும் அவங்களால அப்சர்வ் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது, மல்டி டாஸ்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை கூட சாதாரணமாக சால்வ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, மதியுக மந்திரியாக அவங்க இருக்கிறாங்க, அவங்களோட புத்தி வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் எதையுமே சிந்திக்குது அப்படின்னு இன்றைக்கி எல்லா ஸ்டடீஸுமே சொல்லுது.
ஒரு விவேகமா ஒரு வீரமா அவங்களால எதையுமே செயலாற்ற முடியும். இன்னைக்கு சரித்திரங்களை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பல புராணங்களை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பெண்கள் விவேகமாக எப்படிலாம் சிந்திச்சிருந்துருக்குறாங்க, எந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கற்றிருந்துருக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த கல்வி எப்படி இந்த சொசைட்டிக்கு உதவியாக இருக்குது, எப்படி நாட்டுக்கு உதவியாக இருக்குதுங்கிறது நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. அதனால் நிச்சயமாக ஒரு பெண்ணின் கல்வி அவங்களோட நின்றுபட போகிறதே இல்லை. ஒரு பெண் கல்வி அப்படிங்கிறது தனிமனித வளர்ச்சி, தனிமனித வளர்ச்சி தான் சமூக வளர்ச்சியாக இருக்குது. சமூக வளர்ச்சியை அந்த பெண் நினைக்கிறனால தான் நிச்சயமாக தனிமனித வளர்ச்சி ஏற்படுது. இந்த சொசைட்டிக்கு நிச்சயமான முறையில் அது உதவியாக தான் இருக்குது. இன்றைக்கி பெண்கள் அந்த மாதிரி தன்னுடைய சொசைட்டியை, தன்னுடைய சமூகத்தை, தன்னுடைய நாட்டை நினைக்கிறனால தான் அவங்களாலையுமே அவங்க கல்வியுமே தனிமனித வளர்ச்சியுமே அடையுதோன்னு நம்மளை சிந்திக்க வைக்குது. ஸோ சொசைட்டியை நினைக்கிறனால தான் தனிமனித வளர்ச்சி அடையுது. தனிமனித வளர்ச்சி சொசைட்டிக்கு ஒரு வளர்ச்சியாக அமையுது. நம்ம எல்லாருமே சமூகத்தை வளர்ப்போம்னு நினைச்சே கல்வி கற்போம். அந்த கல்வி நம்மையும் வளர்க்கும், சமூகத்தோடு சேர்த்து சமூகத்தின் ஒரு அங்கத்தினராக நாமும் வளருவோம். இப்போ நம்ம தனி மனிதனா இல்லை சமுதாயமா அப்படின்னு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எந்த விதமான சண்டையும் கிடையாது. நல்ல நல்ல தனி மனிதர்கள் உருவாகணும், ஆரோக்கியமான தனி மனிதர்கள் உருவாகணும். அந்த தனி மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து அடுத்த தலைமுறைங்கிற சமுதாயத்தை உருவாக்க வரணும். நதிகளுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனால் நதிகள் தனித்தனியாக ஓடிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக கட்டுப்படியாகாது. இந்தியாவினுடைய வறுமை போகணும், இந்தியா வல்லரசாகணும் அப்படின்னா நதிகளை எல்லாம் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நதி போல இருக்கக்கூடிய தனித்தனியான வீர பெண்களை ஒன்றாக சேர்த்தோம் என்றால், நதிகள் ஒன்றானால் நாட்டுக்கு நல்லதுங்கிற மாதிரி நல் மனங்கள் உள்ள பெண்கள் ஒன்றானால் நாட்டுக்கு மிகப்பெரிய நல்லதாக மாறும். பெண்கல்வி என்னும் பெருங்கொடையை கையில் வாங்கி அடுத்த தலைமுறைக்கு பல்லக்கு தூக்க தயாராக இருக்கக்கூடிய இந்த 14 பேர் தோளில் நின்று இனி 10 வருடம் கிழித்து வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே இன்னும் உறுதியோடு, இன்னும் வல்லமையோடு, இன்னும் மகிழ்ச்சியோடு, இன்னும் நிறைவோடு, இன்னும் சிரிப்போடு, இன்னும் சிந்தனையோடு பெரும் வல்லமை வாய்ந்த அடுத்த தலைமுறையாக மாறுவீங்க. இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் இந்த 14 குழந்தைங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் கரவலியோட நாங்கள் விடை பெற நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். இந்த அனுமதியின்படி ஒவ்வொரு தனிநபரும் ஒரு மிகப்பெரியும் சேனையின் தளபதியாக நிற்கப் போகிறார்கள். தனியாக நாங்கள் வளர்ந்து விட்டோம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னால் மிகப்பெரிய அணியாக சமுதாயம் வளர்ந்து வரப்போகுது. வீறு நடை போட்டு முன்னால் போகிறதுக்காக மீண்டும் மீண்டும் உங்களிடம் விண்ணப்பிப்பேன். அறம் செய்வோம். நன்றி, வணக்கம். விளம்பரங்கள் எங்க நம்ம அதிகமா அன்றைய தலைமுறையில பாத்துருப்போம்னா, மக்கள் கூடுற இடமான ரயில்வே நிலையங்கள்லயும் பேருந்து நிலையங்கள்ல தான் பாத்துருப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, 1-2-3 எண்ணுக்கு வந்துட்டு உடனே மிஸ்டு கால் கொடுங்க, வீட்டுக்கு நாங்க மாவு எடுத்துட்டு வரோம், வீட்டுக்கு நாங்க டாக்ஸி கூப்பிட்டு வரோம். வாழ்க்கையில நிறைய பேருக்கு பொண்டாட்டியை விட ரொம்ப பிடிச்ச பெட்டர்கா செல்போன் தாங்க. உனக்கு எது அடையாளம் என்பதை விட நீ எதை அடையலாம் என்பதே முக்கியமானதாகும். அடுத்த தலைமுறை மூத்த தலைமுறையை கையை கோத்துக்கிட்டு பட்டதாரி விவசாயிகளாக இந்த நாடு பல பேரை பார்க்கக்கூடிய காலங்கள் வரும். இந்த நிகழ்ச்சி உங்கள் கல்லூரியில் அல்லது உங்கள் ஊரில் நடைபெற வேண்டுமா? தொடர்புக்கு 9677221350, தொடர்புக்கு 9677221350.